ஹாய் வியூவர்ஸ், நாம் தண்ணியை ஏன் கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியில் என்ன இருக்குது அது என்னவாக மாறுதுன்னு பார்க்கலாம். அப்போதான் தண்ணியை கொதிக்க வச்சா வர்ற கெடுதலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம உடம்பில் ரத்தமாக, உமிழ்நீராக, ஜீரண நீராக, ஜாயிண்ட்டில் இருக்க நீராக 70% தண்ணி தாங்க இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணியில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்குங்க. தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஆக்சிஜன் தாங்க நம்ம உடம்போட எல்லா செயலுக்கும் ரொம்ப முக்கியம். ஜீரணம் பண்ணுறது, ஒவ்வொரு செல்லுக்கும் சத்துக்களை எடுத்துகிட்டு போகிறது, செல்கள் வெளியேற்ற அழுக்குகளை கிளியர் பண்ணுறது, தோலை ஈரப்பதமாக வச்சுக்கிறது, மூளையை நல்லா யோசிக்க வைக்கிறது, நல்ல தூக்கம் வர்றதுக்கு, ஸ்ட்ரெஸ் குறைய, உடம்போட வெப்பநிலை சீராக வச்சுக்க, எனர்ஜியாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது ஆக்சிஜன் தாங்க முக்கியமான காரணம் இதுக்கெல்லாம். தண்ணியில் பல வகை தாதுக்கள் இருக்குங்க. காப்பர், கால்சியம், மெக்னீசியம், சோடியம், ஜிங்க்கு, ஃபாஸ்பரஸ், அயன், குரோமியம், அயோடின், கோபால்ட், செலீனியம், ஃப்ளோரைட், குளோரைட், போரான், மேங்கனீஸ், சிலிக்கான், வெனடியம் இருக்குங்க. காப்பர் இரத்த சோகை வராமல் தடுக்கும். கால்சியம் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை கொடுக்கும். மெக்னீசியம் நம்ம உடம்புல நடக்கிற முக்கியமான 300+ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நரம்பு மண்டலத்தை நல்லா வேலை செய்ய வைக்கும். சோடியம் இரத்தத்தில் இருக்கிற தாதுக்களை சமநிலையில் வச்சிருக்கும். ஜிங்க் எதிர்ப்பு சக்தியை தரும். நுரையீரல் நல்லா செயல்படுறதுக்கு ஜிங்க் ரொம்பவே அவசியம். ஃபாஸ்பரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். ஜீரண உறுப்புகளை, கிட்னியை ஆரோக்கியமாக வைக்கும். அயன் தரமான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குரோமியம் இன்சுலினை சுரக்க வைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும். அயோடின் தைராய்ட் சுரப்பியை நல்லா செயல்பட வைக்கும். கோபால்ட் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து விட்டமின் B12 உறிஞ்ச வைக்கிற வேலையை செஞ்சு இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகமாக்கும். செலீனியம் தைராய்ட் ஹார்மோன் குறைபாடு வராமல் பார்த்துக்கும், எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். ஃப்ளோரைட் பற்கள் எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும், பல் சொத்தை வராது. குளோரைட் பிளட் ப்ரெஷரை சீராக வச்சுக்கும், ரத்தத்தோட pH-ஐ கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். போரான் மூளையை சுறுசுறுப்பாக பார்த்துக்கும். மேங்கனீஸ் இரத்த குழாய்களில் ரத்தம் உறையாமல் கவனிச்சுக்கும். சிலிக்கான் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும், முடி உதிரத குறைக்கும். ஆரோக்கியமான நகங்கள் வளர சிலிக்கான் ரொம்ப அவசியம். வெனடியம் கெட்ட கிருமிகளை அழிக்கும், கேன்சர் வராமல் தடுக்கும். இதை தவிர பல நுண்ணுயிர்கள், கெட்ட கிருமிகளை அழிக்கிற பல நல்ல கிருமிகள் தண்ணியில் இருக்குங்க. நிறைய தண்ணி குடித்தா சக்கரை வியாதி வராதுங்க. ஓகே வியூவர்ஸ், நாம் தண்ணியை எதுக்கு கொதிக்க வைக்கிறோம்? கிருமிகளை அழிக்கிறதுக்கு தானேங்க. கிருமிகளை அழிக்கிறதா நாம் நினச்சி நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை தர பல நல்ல கிருமிகளையும் சேர்த்து அழிச்சிட்ருக்கோம். தண்ணியோட மூலக்கூறில் ஆக்சிஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும். தண்ணியை கொதிக்க வச்சா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் ஆவியாகிரும், ஆக்சிஜன் அளவு கம்மியாகிரும். இந்த தண்ணியை குடித்தா நம்ம உடம்பில் ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும். இதை சமாளிக்க நுரையீரலும் இதயமும் காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுக்க அதிகம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒர்க்லோடு அதிகமாகும். இது கண்டினியூ ஆனால் நம்ம உடம்பு வீக் ஆகும். தண்ணியை கொதிக்க வைக்கிறப்ப தண்ணியில் இருக்கிற பாதி சத்துக்களும் ஆவியாகிரும். அப்போ நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்காதுங்க. இதனால் நம்ம ரத்தத்தில் இருக்கிற தாது பொருட்களோட தரம் குறைஞ்சிரும், எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிரும், எலும்புகளில் பற்களில் கால்சியம் குறைபாடு வரும், வீக் ஆகும், மூட்டு வலி வரும், சொத்தைப்பல் வரவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் முடிஞ்சால் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் 2 மீன் வாங்கி போட்டு வளர்த்தி பாருங்க. 2-3 நாளில் செத்து போயிடும். இதுக்கு காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை. தண்ணியை கொதிக்க வச்சா தண்ணியில் இருக்கிற இந்த அண்டத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியான கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி போயிடும். உயிர் சக்தி இல்லாத தண்ணியை தொடர்ந்து குடிச்சா உடம்பு டயர்டாகிரும். கொதிக்க வச்ச தண்ணியில் ஆக்சிஜன் மற்றும் தாது பொருட்கள் பற்றாக்குறை இருக்கும்.
இந்த தண்ணி ஸ்டேபிளா இருக்காது. இது என்ன பண்ணும்னா, இந்த பற்றாக்குறைய சரி பண்ண காத்துல இருக்கிற கரியமில வாயுவை இந்த தண்ணி உறிஞ்ச ஆரம்பிக்கும். உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் கரியமில வாயுவை உறிஞ்சுதுன்னு? ஆக்சிஜன் தானே கம்மியா இருக்கு, ஆக்சிஜனை உறிஞ்சலாம்னு. ஆக்சிஜனை விட கரியமில வாயுவுக்கு 20 மடங்கு தண்ணியில கலக்கிற உறிஞ்சப்படுற தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கரியமில வாயு தண்ணியில உறிஞ்சப்பட்டு கார்போனிக் ஆசிடுங்கிற அமிலமா மாறி தண்ணியில மிக்ஸ் ஆயிரும். கார்போனிக் ஆசிட் கலந்த தண்ணி அமிலத்தன்மையா மாறிடும், பிஹெச் வேல்யூ மாறும். கரியமில வாயு நம்ம உடம்பு நுரையீரல் மூலமா வெளியேற்ற கழிவு. அது மிக்ஸ் ஆன தண்ணிய குடிச்சா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு புரிஞ்சுக்கலாம். உடம்புல கழிவுகள் தான் அதிகமாகும், கழிவுகள் அதிகமானா வியாதிகள் வந்துடும். அதனால தயவு செஞ்சு தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்காதீங்க. சளி, இருமல், அஜீரண கோளாறு இருக்கிறப்ப, உடம்பு சரியில்லாதப்ப தண்ணிய லேசா சூடு பண்ணி குடிக்கலாம். சூடு பண்ண தண்ணிய ஓப்பனா வைக்காம மூடி வைங்க, அதான் நல்லதுங்க.